பலத்த பாதுகாப்பின் மத்தியில் வெளியேறிய வைத்தியர் அர்ச்சுனா. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் ஹிஸ்புல்லா அதிருப்தி. ரணில் தொடர்பில் பசில் வெளியிட்ட தகவல். சம்பந்தன் முஸ்லிம் சமூகத்துக்கு ஒன்றும் செய்யவில்லை. அரசு ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு. தமிழகத்தில் அரசியல் கொலைகள் அதிகரிப்பு. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகரான ராமநாதன் அர்ஜுனா தற்போது வைத்தியசாலையை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பில் விசேட பேச்சுவார்த்தைக்காக அழைக்கப்பட்டுள்ள நிலையிலும் சுகயன விடுமுறையின் காரணமாகவும் அவர் வைத்தியசாலையை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் சிறுபான்மை அடிப்படையில் ஒரு தனி வேட்பாளர் போட்டியிடுவதால் எந்தவொரு பயனும் இல்லை என முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் ALM ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வேலையில்லா பட்டதாரிகளின் போராட்ட இடத்துக்கு நேற்று சென்று பட்டதாரிகளை சந்தித்துள்ளார். இதன்போது அவரிடம் ஜனாதிபதி தேர்தல் நடக்குமா என கேள்வி எழுப்பிய போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற ஜனாதிபதி கூட தேர்தலில் போட்டியிடுவாரா என்பது எங்களுக்கு தெரியாது. உண்மையில் வேட்பாளர்கள் எல்லோரும் தெரிவு செய்யப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் யாரை ஆதரிப்பது என தீர்மானம் எடுக்கும். அதேவேளை தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு சிறுபான்மை கட்சி, சிறுபான்மையை சேர்ந்த அடிப்படையில் அவ்வாறு ஒரு தனி வேட்பாளர் போட்டியிடுவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. வெறுமனே 2 லட்சம் 3 லட்சம் வாக்குகளை பெற்றுக் கொள்வதில் எந்த ஒரு நன்மையும் இல்லை. தமிழ் மக்களுக்கு அதிகார பரவலாக்கம் தொடக்கம், காணி பிரச்சினை போன்ற நிறைய பிரச்சினைகள் இருக்கின்றன. அவற்றை தீர்த்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளரை அடையாளம் கண்டு அவருக்கு இருக்கின்ற லட்சக்கணக்கான வாக்குகளை கொடுத்து அவருடன் உடன்படிக்கையை செய்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது பொருத்தமானது என்பது எனது தனிப்பட்ட கருத்து. அதேவேளை 2015 சட்ட திருத்தம் செய்கின்ற போது சட்டத்துறை, நீதித்துறை, நாடாளுமன்றம் உட்பட எல்லோரும் தவறளித்து விட்டார்கள். மேலும் இது தொடர்பாகவும் பட்டதாரிகளின் நியமன கோரிக்கை தொடர்பாகவும் கிழக்கு மாகாண ஆளுநரிடம் கலந்துரையாடி அவரை சந்திக்க வாய்ப்பு ஏற்படுத்துவதுடன் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு செல்வோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மை கட்சி ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த அடிப்படையிலே என்னுடைய நிலைப்பாடு அவ்வாறு தனி வேட்பாளர் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. வெறுமனை 2 லட்சம் 3 லட்சம் வாக்குகளை 4 லட்சம் வாக்குகளை பெற்றுக் கொண்டு செல்லும் என்பதிலே அதில் எந்த ஒரு நன்மையும் இல்லை. ஆகவே தமிழ் மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நியாயமான பிரச்சனை இருக்கிறது. அதிகார பரவலாக்கம் தொடக்கம், காணி பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளரை அடையாளம் கண்டு அவருக்கு அந்த இருக்கின்ற லட்சக்கணக்கான வாக்குகளை கொடுத்து அவரோடு உடன்படிக்கையை செய்து இந்த அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதுதான் ஒரு நல்ல பொருத்தமான தீர்மானம். நாட்டை பற்றி சிந்தித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபயகுணவர்தனின் அரசியல் வாழ்க்கையின் 27வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கள்ளத்துறையில் நடைபெற்ற வைபவத்தில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி, இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதில் நாங்கள் அரசாங்கத்தின் அங்கமாக செயற்படுகின்றோம். நாங்கள் உங்களுக்கு எந்த பயத்திலும் அச்சத்திலும் உதவவில்லை, கடனும் இல்லை என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த நாட்டை காப்பாற்றும் திறன் உங்களிடம் உள்ளது என்று எங்கள் கட்சியில் உள்ள அனைவரும் முடிவு செய்தனர். இதன் காரணமாக இன்று வரை அந்த ஆதரவை நாங்கள் உண்மையாக வழங்கி வருகின்றோம். தொடர்ந்தும் ஆதரவளிப்போம். நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் நீங்கள் சேவை செய்யும் வரை, நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கும் வரை உங்களுக்கு எல்லா ஆதரவும் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முஸ்லிம் கட்சிகள் புகழ்வது போன்ற நடைமுறையில் சம்பந்தன் ஒன்றும் செய்யவில்லை. அவர் கூட்டமைப்பின் தலைவராக இருந்தாரே தவிர முஸ்லிம் கட்சிகள் அவரை ஹீரோவாக கூறுவதற்கு சம்பந்தன் முஸ்லிம் சமூகத்துக்கு ஒன்றும் செய்யவில்லை என ஐக்கிய காங்கிரஸ் கட்சி தலைவர் முபாரக் அப்துல் மஜித் மௌலவி தெரிவித்துள்ளார். அம்பாறை கல்முனை பகுதியில் அமைந்துள்ள ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அவருண்டும் இந்த முஸ்லிம் கட்சியை புகழக்கூடிய அளவுக்கு நடைமுறையில் இல்லை என்பதை நாங்கள் தைரியமாக சொல்வோம். அதனால்தான் நாங்கள் எங்கள் கட்சி அவரை பற்றி எந்த அறிக்கையும் விடவில்லை. உடல் ரீதியாக அவர் நல்லொரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவராக இருந்தார், மறைந்தார். ஆனால் தமிழ் முஸ்லிம் உறவுக்கு அவர் பங்களித்துள்ளாரென்றால் எந்த பங்களிப்புமே செய்யவில்லை.
அரசு ஊழியர்களின் சம்பள பிரச்சினைகளுக்கு அடுத்த வருட வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் மூலம் தீர்வுகளை வழங்க முடியும் என நிதி ராஜகமைச்சர் ரஞ்சித் சீமலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு தரப்பினருக்கு மாத்திரம் தீர்வுகளை வழங்குவதன் மூலம் மேலும் பல பிரச்சினைகள் உருவாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு அதிகாரிகளின் சம்பளத்தை 10,000 ரூபாவினால் ஜனாதிபதி உயர்த்தியதாகவும் சம்பளத்தை மேலும் உயர்த்த வேண்டும் என தெரிவித்த அமைச்சர் அதற்கு இது சரியான தருணம் அல்ல என்று கூறியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் 2022 மற்றும் 2023 ஆண்டுகளை ஒப்பிடும்போது இலங்கையில் அரசு அதிகாரிகளின் எண்ணிக்கை 2% கீழ் குறைந்துள்ளது. நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அரசு துறையில் ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை. புதிதாக பணியமர்த்தப்படுவதை விட தற்போதுள்ள ஊழியர்களுக்கு மாத ஊதியம் வழங்குவதில் நெருக்கடி ஏற்பட்டது. எவ்வாறாயினும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசியல் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் தெரிவிக்கையில் அண்மை காலமாக தமிழகத்தில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் மர்மமான முறையில் கொல்லப்பட்டு வருவதாகவும் ஆனால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தமிழக அரசினால் முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் திமுக ஆட்சியில் ஜனநாயகம் மரணித்துவிட்டது எனவும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு காணப்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளாா்.